ஹாய் காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா கரெக்டாக மீடியம் சைஸில் கட் பண்ணி கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருங்க. வெந்த பிறகு வடிகட்டிட்டு மறுபடியும் வந்துட்டு அதே கடாயில் காலிஃப்ளவரை, ரெட் சில்லி, சால்ட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. வேக விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா வெந்துடும் இல்லையா. வெந்த பிறகு அந்த சால்ட் ஆட் பண்ணி நல்லா முட்டையை பீட் பண்ண பிறகு வெந்த காலிஃப்ளவரை ரெட் பண்ணி ஒன்றொன்றா பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட அம்மா சொல்லி தந்த ரெசிபி. யூஸ்வலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, குழம்பு, சைட் டிஷ்ஷாக இதை வச்சுப்போம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி நாங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. திஸ் இஸ் எவர் ஃபஸ்ட் டைம் வி ஆர் போஸ்டிங் திஸ் ரெசிபி இன் யூடியூப். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பை பாய்.